வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் மதுசினி. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பதற்கு இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என இராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுவரையில் தனிமைப்படுத்தப்படாத பகுதிகளில் தேவை ஏற்படாத சந்தர்ப்பத்தில் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது எனவும், இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்த சுகாதார பிரிவினர் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அறிவுரையின் அடிப்படையில் இப்போது போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டிய தேவையும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 29,000 தாண்டியுள்ளதாகவும், கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மேலும் 618 பேர் குணமடைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் இலங்கையில் கொரோனா தொற்றினால் இதுவரை 181 பேரை காப்பாற்ற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அரசால் எந்தவித நிவாரணங்களும் வழங்கப்படாமையால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக வவுனியா திருநாவர் குளத்தினை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த குடும்பத்தோடு தொடர்புகளை பேணிய பலர் குறித்த பகுதியில் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு 5 கடந்துள்ள நிலையில் அவர்களுக்கு எந்தவிதமான நிவாரண உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதேபோன்று கட்குளியில் கொரோனா தொற்றுக்குள்ளான மாணவியோடு தொடர்புகளை பேணிய பூந்தோட்டம் ஸ்ரீநகர் கிராமத்திலும் சில குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டும் அவர்களுக்கான எந்தவித நிவாரண வழங்கப்படவில்லை. இதன்படி கூலி தொழிலை நம்பியிருக்கும் இந்த குடும்பங்கள் தனிமைப்படுத்தலால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான உதவிகளை அதிகாரிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நிலைமை காரணமாக நத்தார் நள்ளிரவு திருப்பலிகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அறிவித்துள்ளார். மன்னார் மறைமாவட்ட ஆயரினால் அனைத்து ஆலய பங்கு சபைகளுக்கும் அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஞாயிறு திருப்பலியின் பின்னர் வவுனியா ஆலய மக்களுக்கு அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளிலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலும் தங்கியுள்ள மக்களுக்கு உதவி செய்யவும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் நோக்குடன் இவ்வருடத்தில் களியாட்ட நிகழ்வுகள், கரோல் ஒளிவிழா என்பனவும், கிறிஸ்துமஸ் நத்தார் நள்ளிரவு திருப்பலிகள் என்பன ஆயரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நத்தார் தினத்தன்று காலை 7:30 மணி திருப்பலி சமூக இடைவெளி மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆடம்பரங்களை தவிர்த்து சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நத்தார் விழாவினை கொண்டாடுவோம் என ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் முன்னதாக கோரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் புதிய வகையான கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டிலிருந்து வரும் விமானங்கள் நாளை முதல் இலங்கையில் தரையிறங்க அனுமதிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நாளை அதிகாலை 2 தொடக்கம் இங்கிலாந்திலிருந்து விமானங்கள் இலங்கைக்குள் நுழைய அனுமதிக்கப்படாது என சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. புதிய கொரோனா தொற்று குறித்து சர்வதேச நாடுகள் மத்தியில் எச்சரிக்கை அதிகரித்துள்ள நிலையில் 40 மேற்பட்ட நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், இந்தியா, கனடா போன்ற நாடுகளும் விமான பயணத்தை ரத்து செய்துள்ளன. முன்னதாக விமான நடவடிக்கைகள் தொடர்பான முடிவுகள் சுகாதார அதிகாரிகளினால் விரைவில் எடுக்கப்படும் என விமான சேவைகள் நிறுவனத்தின் பிரதி தலைவர் ராஜீவ் சூர்யாராஜி ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவரும் அதேவேளை எதிர்வரும் டிசம்பர் 26 முதல் சுற்றுலா பயணிகளுக்காக விமான நிலையங்களை திறக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி IDH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு அண்மையில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் அங்கிருந்து வெலிகடி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் IDH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
இதேவேளை சாட்சியங்களை மறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை இல்லா துளிக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அமைச்சர் கெகலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், இந்த ஆணைக்குழுவை போன்று மாற்று அமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்காக புதிய உறுப்பினர்களை நியமிக்க அரசாங்கம் விரும்புகிறது என்றும் கூறினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து இன்னமும் பரிசீலிக்கப்படவில்லை என்றும் நிதிவிடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தினால் நிர்வகிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் தேவைப்பட்டால் சட்ட மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தேவையான திட்டங்களை முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை மின்சார சபை தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் பல சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கெகலி ரம்புக்வெல்ல குறிப்பிட்டிருந்தார். பலாலி விமான நிலையத்திற்கு தந்தை செல்வா சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவரால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கை வாழ் அனைத்தின மக்களின் நன்மதிப்பை பெற்று ஈழத்து காந்தி என எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் தந்தை செல்வா. 1947 இலங்கையின் முதல் பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்த அவர் சட்டத்துறையில் மிகவும் புகழ்பெற்று பிரித்தானியாவின் ஆட்சி காலத்திலேயே சட்ட வல்லுநராக திகழ்ந்தவர். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு சமஸ்டி முறையிலான ஒரு தீர்வே சிறந்தது என கூறி வந்தாலும் அதற்கு மாற்றாக இனப்பிரச்சினையை தீர்க்கும் நோக்கத்தோடு அன்றைய அரசுகளுக்கு ஆலோசனைகளை முன்வைத்திருந்தார். துரதிருஷ்டவசமாக அவரின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாததால் நமது நாடு மிகப்பெரும் அழிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னலம் கருதாது நாட்டையும் மக்களையும் நேசித்த ஒரு ஒப்பற்ற தலைவர், தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். இவ்வாறான தலைவர்களை நாடும் மக்களும் மறந்துவிடக் கூடாது. என்றும் நிலைத்திருக்க பலாலி விமான நிலையத்திற்கு தந்தை செல்வா சர்வதேச விமான நிலையம் என பெயர் சூட்ட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் அலிசப்ரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிங்கள ராவிய தேசிய அமைப்பினரால் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிங்கள ராவிய தேசிய அமைப்பின் தலைவர் அக்னிமன தயாரத்ன தேரரே எழுத்து மூலமான இந்த முறைப்பாட்டை போலீஸ் தலைமையகத்தில் கையளித்துள்ளார். குறித்த முறைப்பாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேற்கொள்ளும் பொதுவான சட்டத்தை கடைபிடிப்பது நாட்டு மக்களது கடமை. இவ்வாறான நிலையில் கொரோனாவினால் காப்பாற்ற முடியாதவர்களை தகனம் செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டு வரும் நீதியமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக கொரோனா வைரஸ் காரணமாக காப்பாற்ற முடியாமல் போனவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்காமல் எரிப்பதன் மூலம் முஸ்லிம் இளைஞர்கள் அடிப்படை வாதத்திற்கு தள்ளப்படலாம் என அண்மையில் அலிசப்ரி தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையிலேயே அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் உடன் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி சிங்கள ராவிய தேசிய அமைப்பினரால் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் முஸ்லிம் சேவை குறித்து ஆராய விசாரணை குழு ஒன்றை அமைக்குமாறு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹலகொட அத்தி ஞானசார தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் முஸ்லிம் சேவைகளின் ஊடாக அடிப்படைவாத கொள்கைகள் பரப்பப்படுவதாகவும் இது தொடர்பில் ஆராயுமாறு தாம் ஊடகத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அளவில் உருவாகியுள்ள அடிப்படைவாத குழுக்களின் நிலைப்பாட்டை எமது நாட்டில் வாழக்கூடிய சம்பிரதாய முஸ்லிம்களின் எண்ணங்களில் விதைப்பதற்காக பொதுமக்களின் வரிப்பணத்துடன் நடத்தக்கூடிய இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் முஸ்லிம் சேவையை பயன்படுத்துகின்றார்கள். நாம் இது தொடர்பில் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் தலைவருடன் கலந்துரையாடியிருந்ததுடன் அதன் பின்னர் இதனை நிறுத்துவதற்கு அவர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் முஸ்லிம் அடிப்படைவாத குழுக்களுக்கு கட்டுப்பட்டுள்ள சில அதிகாரிகள் பணிப்பாளர் சபை அல்லது மேலும் சில தரப்பினர் குறித்த நடவடிக்கைகளை மிகவும் வெற்றிகரமாக தொடர்ந்தும் நடத்தி கொண்டு செல்கின்றார்கள். எனவே இது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை பணியிலிருந்து நீக்குவதற்கும் முஸ்லிம் சேவையின் மத ரீதியான நடவடிக்கைகளை ஆராய்வதற்கும் புதிய பணிப்பாளர் சபையொன்றை அமைக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.